நேற்று ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இல்லை இல்லை, நேற்று படத்தோட பாட்டு வீடியோ சொன்னேன் நான். பார்த்துருக்கோம், நிறைய கற்று கொடுத்துட்டாங்க, எல்லாருக்குமே நடக்கும் அது. ஆக்சுவலாக இது புதுசு அப்படின்னதால கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன், எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியாது. நம்ம ஆக்சுவலாக வந்து சமையல் செஞ்சிட்ருக்கோம், இதில் போகிறது கரெக்டாக இல்லையான்னு தெரியல அப்படின்னு. ப்ரொடியூசராக அதெல்லாம் வேறு விஷயம், ஒரு மனுஷனாக இறைவனுக்கு அப்புறம் நான் விஷால் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அட்டகத்தி, குக்கு, திருடன் போலீஸ், தமிழுக்கு தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும், அப்புறம் வந்து அப்புறம் என்ன, ஒரு நாள் கூத்து, விசாரணை, கபாலி, இப்போ வந்து திரும்ப வந்து உள்கூத்து ஏன் படமாக தினேஷ் நாயகனாக நடிக்கிற படம். ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், யோசிக்காமல் நிறைய ஒர்க் பண்ணது, எதுவுமே பெருசாக பிளான் பண்ணாமல். அது ஒரு நம்மளே சொல்லக்கூடாது, பட் ஆனால் பெரிய அறிவோடு இல்லாமல் வெறும் ஒர்க் மட்டும் பண்ணது. இந்த ரெண்டு வருஷம் நிறைய கற்றுக் கொடுத்து நிறைய பார்த்துருக்கோம், நிறைய கற்றுக் கொடுத்துட்டாங்க, எல்லாருக்குமே நடக்கும் அது. எல்லோருடைய லைஃப்லேயும் ஒரு இது ஒரு ஹார்ட் டைம் வந்து அப்படி போகும். நண்பர்களாக இருந்தவங்க ரொம்ப டிஸ்டன்ஸில் பார்ப்போம், ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தவங்க நண்பர்களாக பார்ப்போம், ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தவங்க அதே மாதிரி தான் இருப்பாங்க, நம்ம தப்பாக எதிர்பார்த்துட்ருப்போம். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த ரெண்டு வருஷம் வந்து செல்ஃபாக வந்து எனக்கே வந்து என்னை கொஞ்சம் காம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைமாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணணும் ஃபோக்கஸ்டாக நிறைய இருந்துச்சு. லன்ச்சு டைமில் இதுக்கு மேலே பேசுனா தூங்கிடுவீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரெஸ் பீப்பிள் உங்கள் எல்லாரையும் பார்க்கறது, ரொம்ப ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன், ஐ திங்க் இல்லை கபாலியில் பார்த்துருப்போம். 1 இயர் உள்கூத்து வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும், ஆக்ஷன் இருக்குது, த்ரில்லர் இருக்குது, கரண்ட் சுச்சுவேஷனில் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும், ஜாலியாக உள்ளே வந்து போர் அடிக்காமல், ஐயோ என்னப்பா புழிஞ்சிட்டாங்க அப்படின்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜாலியாக ஒரு படமாக, ஒரு 120 டிக்கெட் ஏற்றின ப்ரைஸோடு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு படமாக இருக்கும். அண்ட் பிரமோத் சார் அவருக்கு உண்மையிலே எல்லாருமே ரொம்ப தேங்க் பண்ணும், பிகே வர்மா, அட்டகத்தி, குக்கு அவர் தான் பண்ணார். அதுக்கப்புறம் உள்கூத்து திருப்பி நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய வந்துச்சு, அது ஃபுல்லாகவே கடலுக்குள்ளே வாக்கி டாக்கி அப்போ கிடைக்கல எங்களுக்கு, கேட்டு பார்த்தோம், ரொம்ப புஷ் பண்ணியும் பார்த்தோம், ஏன்னா போட் வந்து ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது, நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா அப்படி வேறு பக்கம் திரும்பிடும் ஃபோக்கஸ், அதுக்குள்ளே ஒரு ஷார்ட் திருப்பியும் போகணும், காற்றடிக்கும், போட் நகர்ந்து போயிடும், பிடிக்கிறதுக்கு இன்னொரு போட் வேணும், அதில் பண்ண முடியாது, பயங்கர டஃப்பாக இருக்கும் அதில் கேமரா வச்சுக்கிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணவர். அவர் பேர் அவர் அண்ணனுக்கு ஜெய் கூட ஒர்க் பண்ணார், ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க் தான் அது, கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிறது அதை விட டஃப் தான். இந்த படத்தில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். படத்தோட பேர் உள்கூத்து, எல்லாம் கரெக்டான ஒரு டைமிங்கில் இருக்குது. ரொம்ப நன்றி எனக்கு டைரக்டருக்கு கார்த்திகராஜு சாருக்கு, ஏன்னா நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை ப்ரெஸ் மீட்டில் கலந்துருந்தாலும் அத்தனை ப்ரெஸ் மீட்டில் அவர் நாங்கள் சித்தப்புன்னு தான் கூப்பிடுவோம், டைரக்டர் மாதிரி என்கிட்ட பழக மாட்டார், அவ்வளோ க்ளோஸாக பழகுவார். இதுக்கப்புறம் ஒரு 4 கதை சொன்னார், அது எல்லாத்துலேயுமே நான் இருக்கிறேன், எல்லாத்துலேயுமே எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் கார்த்திகராஜு சார், என் லைஃப்பில் ரொம்ப பெரிய சப்போர்ட் எனக்கு அவர், அவருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நண்பர் தினேஷ், ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட், ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட், ரொம்ப நாள் பழகின நண்பர், எப்படி நம்மளை வந்து பார்த்துக்குவாங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்குவார், எப்போவுமே அவர் கூட நடிக்கிறது அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்புறம் ப்ரொடியூசர் சார் ரிட்டர் சார், பயங்கர ஜாலியான ஆள், ரொம்ப பார்க்குறது ரொம்ப பவ்யமாக இருக்கார், பல கேஸ் அவர் மேலே இருக்குது, அந்தளவுக்கு இல்லை கேஸ் தான், எங்களுக்குள்ள நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் இருக்குது, ஜாலியான கம்ப்ளைண்ட்டுகள், எல்லாமே ரசிக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுகள். ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர், கரெக்டான டைமிங்கில் பேமெண்ட் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அண்ணன் சினிமாட்டோகிராஃபர், ரொம்ப நாளாக நல்லா பழக்கம், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறதும், நண்பன் ஜஸ்டின் பிரபாகரன், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 படம் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறது, நண்பருக்கு ரொம்ப நன்றி. ஜெயாவும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்டு, முத்தகாமன் சார் திருடன் போலீஸ் நடிச்சு தான் நடிச்சிருக்கோம், அங்கே கடைசியாக உட்காந்துருக்கவர் தான் அமிதா, உட்காந்தவர் தான் புரூஸ்லி படத்தோட இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ், அவர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சரி ஓகே, நேற்று ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இல்லை இல்லை, நேற்று படத்தோட பாட்டு வீடியோ சொன்னேன் நான், சாயந்தரம் ரிலீஸ் ஆனது, பெசையும் மிஸ் அந்த வீடியோ பற்றி தான் நான் பேசுகிறேன், வேறு வீடியோ பற்றி நான் பேசலை, பார்த்து ரசிச்சிருப்பீங்க. படம் வந்து வர 29 ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் எல்லா விதத்துலேயுமே சப்போர்ட் பண்ணும், ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் பார்த்துட்டு எல்லா விதத்துலையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி.
எனக்கு கொஞ்சம் இது புதுசு ஆக்சுவலாக. கார்த்திகை டைரக்டர் வந்து கேட்கும்போது நான் சோறாகாரனை போயிட்டு படத்தில் எடுக்க வச்சா என்ன பிரயோஜனம், நல்லா இருக்காதுங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன். அவர் ரெண்டு வாட்டி அவர் இல்லை, நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். நான் சொன்னேன், சார் கார்த்தி சைஸில் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்களா, எப்படி நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க, இல்லை உங்களுக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னாரு. நாகர்கோவில் கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து குளைச்சல் இந்த மீனவர் கூப்பத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் உதறல் தான், 15 நாள் ஷூட்டிங்கு. அண்டு இந்த மீனவர் குப்பத்துன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த மீன் வாசனை சூப்பரான ஒரு வாசனை, அந்த ரா ஃபிஷ்ஷன் சாரி. ஒரு ஒரு வீட்லேயும் நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து இந்த மாசி சம்பல் மீன் குழம்புலாம் வச்சு கொடுத்தாங்க. இந்த படத்தில் நான் ஆக்டிங் சாதாரணமாக வந்து நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் சிரிச்சிட்டே இருப்பேன், அந்த உட்காந்தேன்னா செப்பலங்கால் போட்டுக்கணும் கொஞ்சம் ஆடிட்டே இருப்பேன். கார்த்திகை சார் வந்து, சார் ஆடாதீங்க அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியலை, திருப்பி ஆடாதீங்கன்னு சொல்கிறேன் இல்லைன்னு ஒரு மாதிரி கோபம் சொன்னார். என்ன கார்த்திக் குடும்பம் மாதிரி கோபப்படுறாரு, இன்னும் புரியுது என்ன ஆடுறோன்னா, அந்த மனை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மனையில் வந்து உட்கார ஸ்டைல் கொஞ்சம் ஆடிட்டே வந்தேன். அப்போவே பயந்துட்டேன், ஐயோ இப்படி தான் படம் இருக்கும் போகுது அப்படின்னு. போக போக வந்து அந்த மீன் கடையில் கூப்பிட்டு போனாங்க, அங்கே ஒரு ஆக்ஷன் கொடுத்தாங்க. சரவணன் பாலசரவணனும் நம்ம அடகதி தினேஷ் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த சாப்பாடு போக வந்து மீன் குழம்புன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஜொல்லு விட்டுருந்தானோ, எனக்கு கொடுப்பாங்கன்னா கடைசியில் முள்ளு தான் கொடுத்தாங்க. ஒன்று மீன் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நம்மளை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறீங்க, நடிக்க வச்சவர் வந்து கார்த்திக் தான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேமராமேன் ப்ரமோடும் அருமையாக அந்த படம் எடுத்திருந்தாங்க. எனக்கு இன்ட்ரடக்ஷனே வந்து ஒரு அழகாக கொடுத்துருந்தாருன்னு சொல்லி சொன்னாங்க, நான் ஒன்றும் பார்க்கல, ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு ப்ரமோட் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக இது புதுசு அப்படின்னதால கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன், எப்படி இருக்குமோ என்ன தெரியாது. நம்ம ஆக்சுவலாக ஒன்லி சமையல் செஞ்சிட்ருக்கோம், இதில் போகிறது கரெக்டாக இல்லையான்னு தெரியல அப்படின்னு. நல்லா சிரமப்பட்டு பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி தான் எனக்கு தெரியும், சமைச்சிருந்து ஒரு அடுப்பு முன்னாடி சமைச்சிடுறோம், ஒரு படம் சொல்லும்போது இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுன்றது, இவ்வளோ மேன் பவர் போட்டு பண்ணுறது அன்றைக்கி தான் தெரியும். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி கார்த்திக் அந்த டீம் ஃபார் திஸ் படம் நல்லா வரணும் அப்படின்னு. தேங்க்ஸ் டு பிரஸ் மீடியா ஃபார் திஸ் பிரஸ் மீட். ஹவ் எ லவ்லி டே. தேங்க்யூ ஆல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இந்த படம் வெளில வரும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப அவ்வளோ டீமாகவே எல்லாருமே சரி. தினேஷ் சார் கூட எனக்கு இது ரெண்டாவது படம், அப்புறம் பாலசரவன் கூடையும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கார்த்திக் ராஜ் சார் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தப்போ வந்து நான் பண்ணையான்பத்தினி அந்த மாதிரி ஒரு அந்த பேட்டர்ன் மூவி எனக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ என்னை நம்பி இந்த ஆக்ஷன் மூவி ப்ளஸ் இது எமோஷனல் இது எல்லாத்தையுமே என்னை நம்பி எந்த டவுட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக விட்டல் சாரும் கார்த்திக் ராஜ் சார் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்தாங்கன்னு சொல்லி எங்கள் டீமில் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஃபைனலாக அந்த படம் ரிலீஸ் ஆகுது. பிகே வர்மா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். விஷுவலாக வந்து படம் வந்து கண்டிப்பாக ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆகும். எடிட்டிங் வந்து பிரவீன் சார் பண்ணியிருக்காரு, கட்லேஜயா, விவேக், அந்தோனிதாசன் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். 29th. தேங்க்யூ. ஐ வில் லைக் டு தேங்க் மை டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் ஒரு கிளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு அண்டர் கரண்ட்டில் வச்சு எல்லாம் மெசேஜ் கொடுத்துருக்காரு டேரக்டர் சார். இந்த படத்தை வந்து நம்ம வந்து நாகர்கோவில் பேக்கில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு இது வந்து ஆக்சுவலாக 36 டேஸில் ஷூட் பண்ணியிருக்கோம் நாகர்கோவிலில். அண்ட் பயங்கரமான அன்பிரடிக்டபிளான கண்டிஷன்ஸ். பட் அங்கே டீம் வந்து ஆக்டர்ஸ் இருக்கட்டும், தினேஷ் சார் இருக்கட்டும், நந்திதா, சரவணன் சார், பாலசரவணன், மற்ற எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டேரக்ஷன் டீம், கேமரா டீம், லைட்ஸ்மேன். ஸோ வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியான டீம் இது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இதை வந்து படம் வந்து ஆஃப்டர் லாங் டைம் வந்து கேப்பில் வந்து இது ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லோருடைய சப்போர்ட் தேவைப்படும். ஒரு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர், அது கண்டிப்பாக உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறது பெரிய நம்பிக்கை. ஸோ நீட் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. நன்றி. உள்குத்துன்னு எப்போ பேர் வச்சானோ அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தான் பெருசாக உள்குத்தாக இருக்குது. இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் இதே போராட்டமாக தான் போயிட்டுருந்துச்சு ஒரு 1.5 இயர்ஸாக. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து வாய்ப்பு தேடி போகிறது வந்து அவங்க வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது வந்து எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி தான் படம் எடுத்துகிட்டு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணுறது வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா அடுத்த ஆப்ஷனுக்கும் போக முடியாது, வீட்லேயே தான் உட்காந்துருக்கணும். கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்தில் ஒரு 350 படம் வந்துருச்சு. 350 போஸ்டர் வாரம் போகும். போகும்போதெல்லாம் பார்ப்பேன், என்னடா இவ்வளோ படம் வருது, நம்ம படம் வர முடியலையே. ஏன்னா நம்மளுக்கும் வந்து பெரிய படம்லாம் இல்லை, சின்ன படம் தான். பட் அதையும் பிரேக் பண்ணி வர முடியல அப்படின் போது ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா பின்னாடி அவ்வளோ சிச்சுவேஷன். படத்தோட ப்ரொடியூசர் விட்டல், இந்த எனக்கு தெரியும் ஒரு 6 மந்த்ஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன் டெய்லி, எவ்வளோ பெயின்ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படின்னு டெய்லி மாறி மாறி போனால் ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி ஏதோ ஒரு டைமில் நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஃபைனலாக அது இயர் எண்டில் வந்திருக்கு. ஏன்னா அந்த இயர் லாஸ்ட் இயர் ப்ரெஸ் மீட் வச்சது, திரும்ப இப்போ 1 இயர் கழித்து ப்ரெஸ் மீட் வருது. ஸோ எவ்வளோ டஃப்பான லைஃப்ன்றதும் பர்சனலாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. இப்போ போட்டது கூட 1K ரெசல்யூஷன் தான் போட்டோம். ஏன்னா 2K ரெசல்யூஷன் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண முடியல என்னால். டைம் கொஞ்சம் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால ட்ரெய்லர் எல்லாமே எமர்ஜென்சியாக கட் பண்ணாது. விஷுவல் வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். படத்தோட ஹீரோ நம்ம தினேஷ் வந்து திருடன் போலீஸ் பண்ணும்போதே இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரேப்போ நல்லாயிருக்கும், தினேஷ் பாலசரவணன் உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ணும்போதே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எதுக்குமே ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை, எதுக்கும் ப்ரெஷரே எதுவுமே கிடையாது. டேக்கெல்லாம் 2 டேக் 3 டேக்குன்ற கான்செப்டே இங்கே கிடையாது. அப்படியே சிங்கிள் டேக்கில் ஃப்ளோ போயிட்டுருக்கும். என்ன டைலாக் எக்ஸ்ட்ரா அடிஷனல் வருது அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்போம். இந்த படத்துக்கு வந்து தினேஷ் வந்து ரொம்ப மெனக்கிட்டார். யூஸ்வலாக ஃபைட் எல்லாமே எல்லா படத்துலையும் கடைசியில் தான் வைப்போம். இந்த படத்தில் 2வது நாளே ஃபைட்டு. திலீப் மாஸ்டர் நல்ல ஒரு ரஃப்பான ஃபைட்டாக இருக்கும். அதில் கீழே விழுந்து முதல் நாளே தோல் அடி, கடைசி வரையும் தோலை பிடிச்சிக்கிட்டே தான் நடிச்சிட்டு இருந்தார். ப்ளஸ் இந்த படத்தில் அவருக்கு கொஞ்சம் அழுக்கு பிடிச்ச இருக்கிற மாதிரியே ஒரு கேரக்டர், எப்பயுமே ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி கேரக்டர், ஒரு போர்ஷன் தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி படம் பண்ணார் இந்த படம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே அடி தான் அவருக்கு. ஃபைட்டு நிறையா இருக்கிறதுனால ஒரு 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு ஒரு ஃபைட் வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணிக்குள்ளெல்லாம் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. படத்தோட பேக்ட்ராப்புமே இது வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு நாளுமே பயமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி வாட்ஸ்அப்போட அட்வான்ஸாக வந்துகிட்டு இருக்கு. சரி நம்ம படம் பார்க்கும்போது ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு, டெக்னாலஜி தாண்டி போவோமா அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு புண்ணியத்தில் இந்த ஃபோனு எஸ்எம்எஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமே படம் எடுத்தாச்சு. பழைய நோட்டு கூட யூஸ் பண்ணல, அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்க மேட்டருமே வந்து படத்தில் கனெக்ட் ஆகுது. படத்தோட பேக்ட்ராப்புமே அப்படி தான் இருக்கும். இந்த கந்து வட்டி இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. கந்து வட்டி கொடுக்குறவங்ககிட்ட காசு வசூல் பண்ணுற ஒரு டீம் இருப்பாங்க. அந்த பசங்க வந்து ஏதோ ஒரு ஃபேமிலிக்காக வருத்தப்பட்டு பரிதாபப்பட்டானா அவன் லைஃப் எவ்வளோ டஃப்பாக இருக்கும் அப்படின்றது வந்து இந்த படம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போர்ட்ரே பண்ணும். மீன் வெட்டுற பசங்க, பூ கட்டுற பசங்க இவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு டெய்லி எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் இதில் வந்து கொஞ்சம் இருக்கும். ப்ளஸ் லைஃப்பில் நம்ம வந்து ஒரு அக்கா தங்கச்சி கூட பிறந்திருந்தோம்னா அவங்களாம் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம், அக்கான்றவங்களாம் வந்து தங்கச்சின்றவங்க எவ்வளோ முக்கியம், அவங்கள எவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக அந்த கதை சொல்லும். குக்கு படம் பனையார் பத்மினியும் படம் ரெண்டுத்தோட ஆடியோ லான்ச்சுக்கும் போயிருந்தேன். அப்போ வந்து ஜஸ்டின் கூடயும் பிரமோத் சார் கூடயும் கண்டிப்பாக அடுத்த படம் ஒர்க் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ண தான் அது அப்படியே அமைஞ்சிச்சு. விஷுவல் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஜஸ்டினும் இந்த படத்தில் வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ரக்டாக பண்ணியிருப்பார். அன்யூஷுவலாக இருக்கும். ஏன்னா கமர்ஷியல் படம் தான், ஆனால் ரெகுலர் எங்கே பிரேக் பண்ணணுமோ அங்கே பிரேக் பண்ணிகிட்டே வந்திருப்போம். பாலசரவணன் சொல்லவே வேணாம், அது எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இந்த படம் வரையும் அப்படியே தொடர்ச்சியாக ஒரே இதாக தான் போயிட்டுருக்கும். அவர் சொன்ன மாதிரி சித்தப்பும் தான் கூப்பிடுவார். டீம் வந்து ஒர்க்குன்னு பார்த்தா யாருமே வந்து ஒரு செஃப் சொன்ன மாதிரி ஈகோலாம் எதுவுமே கிடையாது. எது சரின்னு படுதோ அப்படியே தான் போயிட்டுருப்போம். பிளான் பண்ணிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு மாதிரி டைலாக்ஸ்லாம் ஃப்ளோலேயே நல்லா வந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருப்போம். பாலாவோட தினேஷோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுலாம் வந்து ஃபீல்டில் வந்து ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கான விஷயம், நல்லாயிருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கே. செஃப் தாமோதரன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து ஜிஆர்டியில் பார்த்தேன், படத்தில் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லைங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாரு. இல்லை சார் வாங்க நீங்கள் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்து அந்த 15 நாளில் ஒரு 10 நாள் சமையல் பண்ணி கொடுத்து வெறுப்பாயிட்டார். டே எல்லாம் வந்து சமையல் பண்ண சொல்லி எங்களை டார்ச்சர் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஹோட்டலுக்கு போனாலும் எங்கே என்னையே சமைக்க விட்டுட்ருக்கீங்க, இது எங்களுக்கு கிடைக்காது செஃப், இதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். முத்துராமன் சார் திருடன் போலீஸில் அவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் ரொம்ப குரூஷியலான ரோல், சின்ன போர்ஷனாலும். நந்திதா அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிளான கேரக்டரு, கேஷுவலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சாயா சிங், ஸ்ரீமன் சார், ஜான் விஜய் சார், அப்புறம் சரத் லோகித் அஸ்வா சார், அவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து யாருக்குமே வந்து ஸ்பேஸ் வந்து டல்லாலாம் இருக்காது, எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்புறம் இந்த படத்தோட இன்னொரு டேரக்டர் அப்படின்னு சொன்னால் திலீப் மாஸ்டர் சொல்லலாம். கிட்டத்தட்ட 12 ஆக்ஷன் பிளாக்கும் அவர் கண்டிப்பாக கூட இருக்கணும், அவரும் வில்லனாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபைட்டெல்லாம் இந்த இப்போ கபடி பிளாக்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பேசிக்கிட்டே திடீர்னு ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ மாற்றி மாற்றி தான் கம்போஸ் பண்ணணும். ஸோ த்ரூ அவுட் அவரும் இந்த படம் ஃபுல்லாக இருந்தார். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே கூடையே இருந்து நடித்ததுனால கிட்டத்தட்ட அவரும் ஆல்மோஸ்ட் ஒரு 50% அவரும் டைரக்ட் பண்ண மாதிரி தான். அவரையும் இந்த படத்தில் கண்டிப்பாக 100 டேரக்டர்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இவர் விட்டல் சார்,
ஒரு 8 மந்த்ஸாக அவர் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரோட பெயின் என்னன்றது எனக்கு பர்சனலாக தெரியும். ப்ரொடியூசர் கவுன்சிலருந்தெல்லாம் அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி, அவங்க பின்னாடியெலாம் இருந்து வா உன் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இந்த படம் இப்போ வந்திருக்கு. பர்சனலாக நான் நிறையா பேருக்கு இதில் தேங்க்ஸ் வேறு பண்ணணும், உதயநிதி ஸ்டாலின் சார். ஏன்னா இப்போ பின்னாடி இருந்து நிறையா ஹெல்ப் பண்ணவங்களெல்லாம் மறக்கக்கூடாது லைஃப்பில். ஏன்னா இந்த இப்போ மீடியா இவ்வளோ பேர் இருக்கீங்க, கண்டிப்பாக நிறையா எல்லாருமே ஆல்மோஸ்ட் சீனியர்ஸ் தான். உங்கள் எல்லாருக்குமே சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 5 ஹீரோ 5 ப்ரொடியூசர் 5 டைரக்டர் 5 கேமராமேன் ஆர்ட் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் வர்றது. கண்டிப்பாக ஒரு டைரக்டர் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து சஃபர் ஆகிட்டு இருந்தார்னா அந்த டைரக்டருக்காக நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசுவீங்க, ஒரு ஹீரோட்ட பேசுவீங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான். ஏன்னா நான் பர்சனலாக அதை விட்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எனக்கு ஒரு வருஷத்தில் உங்களில் இருக்கிற ஒரு நண்பர் வந்து எனக்கு டெய்லி சாயங்காலம் 8:30 to 9:30 வரையும் ப்ரொடியூசர் கூட எனக்கு திட்டுவார், என்னையா நீ பேசிகிட்டு இருக்கேன். நான் பேர் இங்கே ரிவீல் பண்ணலை, ஏன்னா அது பேர் சொன்னால் எத்திக்ஸாகவும் இருக்காது. டெய்லி 8:30 to 9:30 வரையும் எனக்கு ஒரு வருஷம் டெய்லி எனக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பார், கவலைப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துடும் அப்படின்ற. ஒரு 2 ஹீரோ எல்லார்ட்டையும் அவரே ரெஃபர் பண்ணார், படம் வந்துடட்டும் அதுக்கப்புறம் எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நண்பருக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் நன்றி சொல்ல விரும்பலை. ஏன்னா அவர் இந்த நன்றிக்காக இதை பண்ணலை, ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு முறையில் பண்ணார். பட் அவரையும் இந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்றதுனால தான் அந்த இதில் சொன்னேன். மற்றபடி கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல நீட்டாக ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். ரெகுலர் படமாக இருக்காது, ஆக்ஷன் காமெடி எமோஷன் இருந்தாலும் ரெகுலர் எல்லா இடத்துலையுமே வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணும். சாலிடான மெசேஜாக இருக்கும், நல்ல காமெடியாக இருக்கும், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா திருடன் போலீஸ் படம் வந்து எல்லாருமே வந்து பயந்தாங்க, அந்த படத்தில் வந்து எண்டில் வந்து காமெடி வச்சுருக்க அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு படம் பார்த்து நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து படம் வாங்கலை. தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் முரளி சார் தான் வந்து வாங்கினார், இது எனக்கு எண்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஹீரோ எந்த இடத்துலையுமே அந்த படத்தில் நான் வந்து காமெடியாக வச்சுருக்க மாட்டேன். அப்பாவும் பிடிக்காத ஒரு பையன், அப்பாவும் ரியலைஸ் பண்ணுற ஒரு கதை தான். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒரு எமோஷ்னலான பேக்டாப்பில் தான் ஹீரோ இருப்பார். ரொம்ப டச்சிங்காக இருக்கும் எண்டிலலாம் ஹீரோவோட ரோல் வந்து தினேஷ் வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும். அந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட்டு முடிச்சுட்டு தேட்டரில் படம் பார்த்துட்டு ப்ரெஸ்ஸில் ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, படம் நல்லா வந்திருக்குண்ணா. அன்னையிலேருந்து தான் பிக்கப் ஆச்சு எனக்கு என் லைஃபு. அதே மாதிரி இந்த படம் வந்து உங்கள் யாரையுமே டிசப்பாயின்ட் பண்ணாது. கண்டிப்பாக எந்திரிக்கும் போது இது வந்து என்னடா இப்படி எடுத்துருங்க அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேங்க. விஷுவலாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்துக்கு டிசைன்ஸ் எனக்கு லோகேஷ்னு ஃப்ரெண்டு பண்ணி கொடுத்துட்ருக்காரு, எல்லா டிசைனுமே பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் சாங் வந்து எனக்கு லஹரி மியூசிக்கில் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் சூரியன் எஃப்எம்லேருந்து சுரேஷ் சார் நல்லா பேக்ரவுண்டில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த மேடையில் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசராக அதெல்லாம் வேறு விஷயம், ஒரு மனுஷனாக இறைவனுக்கு அப்புறம் நான் விஷால் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் அது என்னோடய கண்டிப்பான கடமை. 3 வருஷம் இந்த படத்துக்கு பூஜை போட்டு 3 வருஷம் ஆச்சு. எந்த நேரத்தில் பழைய ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு உள்குத்துன்னு பேரை வச்சாரோ எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ தாமு சார் வந்து கேட்டார்ல, அவர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஃப்ரெஷ், அவர் இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக இதுதான் ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து இந்த படத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவர் நடித்து கொடுத்துட்டு போயிட்டாரு. கார்த்திக் சார்கிட்ட வந்து டைரக்டர்கிட்ட நான் ஒரு 10 நிமிஷம் வருவேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதே மாதிரி தான், 10 நாள் ஆகிடும், 15 நாள் ஆகிடும், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், கடைசியாக பிகே ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸுன்னு சொல்லி நான் அனௌன்ஸ் பண்ணப்புறம் தான் இன்றைக்கி இந்த மேடையில் நான் நிற்கிறேன். அதுக்கு காரணம் விஷால் சார், அவர் தான் ஸ்டெப் எடுத்து எல்லாத்தையும். ஏன்னா மனுஷனாக பிறந்தால் கண்டிப்பாக நன்றின்றது கண்டிப்பாக வேணும். அதனால் அவருக்கு நான் முதல்ல என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய நிறைய சப்போர்ட்டு எல்லாமே இருக்குது. இந்த சைடு 50 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த சைடு 50 பேர் தடுக்கிறாங்க. அவ்வளோ தடுத்து அவ்வளோ என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இது என்னோடய ஃபஸ்ட்டு படம், ஒரு நாள் கூத்துன்ற ஒரு படத்தில் நான் வந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணேன். இந்த படத்துக்கு நான் டைட்டில் கார்டு வாங்கிட்டு நான் இது பண்ணேன். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், எல்லா பிரச்சனையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம வாங்கினோம். வாங்கியே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு.
ஆனால் என்னால் ரெண்டு டேட்டு போட்டு கூட ரிலீஸ் பண்ண முடியல, ரெண்டு பேனர் போட்டு கூட ரிலீஸ் பண்ண முடியல. பிகே ஃபிலிம் ஃபேக்ட்ரி சொந்தமாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் இனிஷியேட்டிவ் எடுத்து விஷால் சார்கிட்ட பேசி உன்னால் முடியுமா அப்படின்ட்டு என்னை கேட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் கன்சல்ட் பண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் நாங்கள் டிசைட் பண்ணி நாங்கள் வரலான்னு டிசைட் பண்ணதே ஒரு வாரம் முன்னாடி தான். எத்தனை பேரை பார்த்துருக்கோம், எத்தனை பேரை செஞ்சுருக்கோம். நானும் டைரக்டர் சாரும் படத்துக்கு அப்பாற்பட்டு டெய்லி அவர் வந்து 24 மணி நேரத்தில் கண்டிப்பாக டைமு ராத்திரி பகல்லாம் கிடையாது, ஒரு மினிமம் 4 மணி நேரமாவது பேசுவோம். மற்ற வேலை எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிப்பா ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சுது அப்படின்னா இன்னொரு பஞ்சாயத்து வரும். வெறும் லேபு கிளியரன்ஸை வச்சு ஒரு படத்தை வந்து பஞ்சாயத்து லேபு கிளியரன்ஸை வச்சு பஞ்சாயத்து முடிச்சிடலான்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். அக்ரிமெண்ட் போட்டாலும் பஞ்சாயத்து வருது, அக்ரிமெண்ட் போடாட்டியும் பஞ்சாயத்து வருது, பேசி முடித்தாலும் பஞ்சாயத்து வருது. வெறும் சொல் நாக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு பேப்பரை நம்பி தான் ஒரு படம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. நாங்கள் எவ்வளோ நான் யோசித்தேன், எவ்வளோ நான் பேசினேன், எவ்வளோ செஞ்சேன், ஒரு டெய்லி வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் காத்தால் ஏஞ்சி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புலன்னா நைட்டு வந்து சுற்றி 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 எல்லாரையும் அட்டன் பண்ணி டெய்லி பார்த்து டெய்லி அவங்களையும் பார்த்து ஒரு கட்டத்தில் என் மூஞ்சை பார்த்தா அவங்களுக்கு விரக்தி ஆகிடுமோன்ற அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் எனக்கு வந்து ரொம்ப இது பண்ணி ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டு, ஒரு ஃபேமிலி எப்படி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி டிப்ரெஸ்டு சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஃபேமிலி கை கொடுக்குதுன்றது நம்ம வந்து ஹையஸ்ட் பீக் ஆஃப் மைண்ட். சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாருமே கூட இருப்பாங்க. ஆனால் என் ஒய்ஃபுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், உன்னால் முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்து கண்டிப்பாக பண்ணாங்க. இன்றைக்கி இந்த படம் இறைவனோட கையில் இருக்குது. கண்டிப்பாக 29ஆம் தேதி படம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் ஆகும், இது சத்தியம். எந்த இனிமேல் டேட்டு மாற்றம் கிடையாது, எதுவுமே கிடையாது. கவுன்சில் விஷால் சார் இருக்கார், நான் உனக்கு பண்ணித்தரேன், நீ எது நடந்தாலும் நான் இருக்கேன், நீ பண்ணு அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நான் இறங்கி நான் பண்ணியிருக்கேன் எல்லா பஞ்சாயத்தும். இது உன் பஞ்சாயத்து கிடையாது, என் பஞ்சாயத்துன்னு அவர் அவ்வளோ சொல்லி இந்த மாதிரி ஒரு ஹெட்டு, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு ஹெட்டாக இருக்கும்போது உள்குத்து கிடையாது சார். உள்குத்து 100 உள்குத்து இருந்தாலும் 100 படமும் வெளியாகும். அது வந்து நம்ம போய் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கிட்டே இருக்கிற சின்சியாரிட்டி, நம்ம ஜென்யூனிட்டி, நம்ம பேசுகிற உண்மை அதெல்லாம் இருக்குது. நான் வந்து இல்லைன்னு நான் சொல்லலை, நம்ம பேசுகிற உண்மை, நான் பேசுகிறதுல உண்மை இருக்கா. அவர் சோபி விட்டல் சொன்னோடனே போய் அவர் செய்யணும்னு கிடையாது, அவர் விசாரிக்காமையே செய்வார். அவர் 6 மாதம் என்னோடய சின்சியாரிட்டியை பார்த்து, 8 மாதமாக என்னோடய சின்சியாரிட்டியை பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் செஞ்சார். அந்த மாதிரி எத்தனையோ பேர் அப்ரோச் பண்ணுவோம். எத்தனை இன்றைக்கி நான் படம் பண்ணுறான்னு சொல்கிறவன் நாளைக்கு பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு 24 ஹவர்ஸில் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, யார் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி 12 ஒரு டேட்டு போட்டோம், ஆகஸ்ட்டில் வரலான்னு போட்டோம், செப்டம்பரில் போட்டோம். இதுக்கு மேலேயும் நான் ஒருத்தனை நம்பி ஒருத்தர் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க, ஒருத்தர் பேனரில் என்னால் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை போச்சு. அவர்கிட்ட போய் கேட்டேன், சின்சியராக ஜெசப் உன்னால் பண்ண முடியும்னா பண்ணு அப்படின்னாரு. ஃபேமிலியை அப்ரோச் பண்ணேன், ஃபேமிலியை உட்கார வச்சேன், பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கும். படம் நல்ல படம், சரியான கண்டென்ட்டு, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு, இன்றைக்கி இருக்கிற எல்லா பிரச்சனையும் படத்தின் அடக்கம். இன்றைக்கி நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குதோ எல்லா பிரச்சனையும் படத்தில் இருக்குது. நான் வந்து வட்டிக்கு வாங்கிறது தப்புன்னு சொல்லலை, அப்படி அதெல்லாம் ஜென்ரல். நம்ம வந்து சும்மா வட்டிக்கு காசு வாங்குகிறோம்னா இஷ்டப்பட்டு தான் வாங்குகிறோம். நம்ம வந்து சும்மா இந்த மாதிரி போய் சொல்லி ஒருத்தர் வந்து 10 வட்டி, 15 வட்டி, 20 வட்டி, 5 வட்டி, 2 வட்டின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை, இஷ்டப்பட்டு தான் வாங்குகிறோம். அந்த நேரத்தில் இஷ்டப்பட்டு வாங்கும்போது கஷ்டமாக இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும். இது வந்து கண்டிப்பாக வாக்கு சொல்லு சுத்தம் அப்படின்னு இருக்கும்போது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து நம்ம வந்து செய்யும்போது என்ன சொல்கிறோமோ, நம்ம வந்து எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே சுத்தமாக இருக்கும், எல்லாமே சத்தியமாக நடக்கும். வேறு எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை தயவுசெய்து ஆடியன்ஸ்கிட்ட நல்ல விதமாக ரீச் பண்ணுங்கள். படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. தினேஷ் சாரை வந்து இந்த ஜானரில் இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்லை. நல்ல ஆக்ஷன் ஓரியன்ட் மூவி, நல்ல மெசேஜு, நல்ல சென்டிமெண்ட்டு. அவர் சொன்னார் பாருங்கள், சகோதரத்துவம். இப்போ அதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, என்னோடய ஃபேமிலி அப்படின்ட்டு. முக்கியமானது என் ஒய்ஃபு.
நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறோமோ, நான் இப்படி போனாலும் ஒய்ஃப் தான் என் கூட வருவாங்க, இப்படி போனாலும் ஒய்ஃபு பசங்க தான் கூட வர போகிறாங்க. அதையும் மீறி ஃபேமிலி பாண்டிங்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி டிப்ரெஸ்டு சுச்சுவேஷன்ஸில் வந்து அந்த ஃபேமிலி பாண்டிங்கிறது எவ்வளோ மெயின். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு 3 வருஷமாக நான் வந்ததில்லை. ஏன்னா அந்த மாதிரி ட்ராவல் பண்ணதில்லை நம்ம இது வரைக்கும். நம்ம உண்டு, நம்ம வேலையை உண்டு, அப்படி நீட்டாக நம்மளுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸோ என்ன நெசசிட்டிஸோன்னு ட்ராவல் பண்ணும்போது இது தேவைப்படலை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தேவைப்படும் போது நான் இருக்கேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இறைவனுக்கு நன்றி, விஷால் சாருக்கு நன்றி. நன்றி, வணக்கம். பை த பை, நானும் நல்ல வேலைக்காரன் அப்படிங்கிறனால இனி 4 மணிக்கே 5:30 ஷோக்கு போய் வேலைக்காரன் பாட்டு வந்திருக்கேன். வேலைக்காரன் பாட்டு வந்தோடனே எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த ஒரு பாட்டு ஒன்று வரும்ல, கருத்தவெல்லாம் கழிஞ்சான்ட்டு, சரியான சாங்கு, செம்ம பர்ஃபார்மன்ஸ், செம்ம டான்ஸ் பண்ணியிருந்தாரு சிவகார்த்திகேயன். அதை தாண்டி வேலைக்காரன் படத்துக்குள்ளே என்ன ஹைலைட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.